ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தியான ஏபிசி ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். இந்த ஜூஸில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட நார்மல் பாடி க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணுது. இது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் ஃபில்டராகவே அமையுது. இம்ப்ரூவ்ஸ் விஷன் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் த ஐ மசில். இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால நம்ம ஐ மசில்ஸ் எல்லாம் நல்லா வீக் ஆகிடும். அதுக்காக இது நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம ஐ மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி பூஸ்ட் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு ரொம்பவே தேவையான மெமரி பவரையும் ஷார்பன் பண்ணுது. அப்புறம் நம்ம பிரெயினுக்கு இது நல்லாவே ஒரு பூஸ்டராகவே அமையுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கு. இப்போ டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ட்ரிங்காக இருக்கு. ட்ரீட் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஏபிசி ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் கேரட், 1/2 பீட்ரூட், 1 ஆப்பிள். இது மூணையும் நல்லா நாங்கள் பீல் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் 1/2 லெமன் ஜூஸ் நான் ஃப்ளேவருக்காக வேண்டி. அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஜூஸோட ஆட் பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு ஜூஸர்லையோ இல்லை மிக்ஸி ஜாலையோ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், ஆப்பிள், பீட்ரூட் இது மூணையும் ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். உங்களுக்கு 1/2 டம்ளர் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இது போதுமான அளவே இருக்கு. இந்த ஜூஸை நீங்கள் இப்படியே டைரெக்டாக கூட குடிச்சிக்கலாம். இது நேச்சுரலாகவே இனிப்பாக இருக்கும். நான் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஜூஸை இந்த கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் ஹனியையும் ஹாஃப் லெமனோட ஜூஸையும் ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.